கிரிக்கெட் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே தொடர்ச்ச நோட்டிஃபிகேஷன் பெட்டிக்கல் இருக்கு, பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நான் சில விஷயங்களை சொல்கிறேன். நீங்கள் சொன்னாங்க அடுத்த நியூ பேட்ச் நாங்கள் இன்டேக் பண்ணுறோம் 11ஆம் தேதி. ஜிஎஸ்எம்எஸ்ஓ ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் மற்ற ஹெல்த் எம்ஏ லோ காலேஜ் எல்எல்பி என்ட்ரன்ஸ் அல்லது ஓல் ஐலேண்ட் சர்வீஸ் எஸ்எல்ஏஎஸ் எஸ்எல்இஎஸ் அவர்கள் அதில் ஐக்யூ கிளாஸ் மட்டும்தான் அவங்களுக்கு செய்கிறோம், மற்றவங்களுக்கு எல்லா கிளாஸும் நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம். 11ஆம் தேதி அடுத்த பேச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். சில ஆஃபர்ஸ் கொடுக்கறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறோம். அதாவது இப்போ வீக்லி ஃப்ரீ ஆன்லைன் ஐக்யூ டெஸ்ட் நாங்கள் நடத்துவோம், ஒவ்வொரு வீக்லியும் நாங்கள் நடத்துவோம். மற்றது ஃப்ரீ ஆன்லைன் ஐக்யூ பேப்பர் டிஸ்கஷன் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் செய்வோம். இப்போ அதுக்கு சில எல்லா இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐக்யூ எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க, இந்த ஆன்லைன் எக்ஸாம் வைக்கிறாங்க, யாருமே பேப்பர் வந்து விளங்கப்படுத்துறல, சும்மா மார்க்ஸ் மட்டும் கொடுத்து போட்டு விட்டுருவாங்க. நாங்கள் அப்படி இல்லை, பேப்பர் எக்ஸாம் வச்சு மார்க்ஸ் ரிலீஸ் பண்ணி அந்த டிஸ்கஷன் கிளாஸும் போடுவோம். மற்றது 500 டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுப்போம் எப்படின்னு சொன்னா, தொடர்ச்சியா 3 ஐக்யூ டெஸ்ட்ல எங்களுடைய ஐக்யூ டெஸ்ட்ல அந்த டாப் ஹையஸ்ட் எடுக்கிறார்கள். ஹையஸ்ட் சொன்னா ஓவரால் இல்ல, 5 பேர் எடுக்கிற, அதாவது ஹையஸ்ட் மார்க்ஸ் 5 எடுக்கிற முதல் 5 பேருக்கு அப்படி நாங்க தொடர்ச்சியா 3 எக்ஸாம்ல அப்படி எடுத்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு 500 ஒன்று டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுப்போம். இது நாங்க கொடுக்குற ஆஃபர்ஸ் அவங்களுக்கு. சரி, நான் இப்போ கேள்விக்குள்ளே போறேன். இப்போ பாருங்க, இப்போ ஸ்போர்ட்ஸ் தந்திருக்காங்க, அதாவது குத்துச்சண்டை, மல்யுத்தம், டென்னிஸ், பேட்மிண்டன், மேசைப் பந்து. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான கேள்விகள் தரும்போது சில ஜிகே நார்மல் ஜிகே விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க யோசிக்கல என்ன ஐக்யூட ஜிகே விஷயத்த சொல்றாங்கன்னு சொல்லி இல்லை, உங்களுக்கு கட்டாயம் இப்படியான விஷயங்கள் பேசிக் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதில் நான் சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுல வந்து பாருங்க, இப்ப இன்டோர் கேம் அவுட்டோர் கேம் எல்லாம் இருக்கு. இப்ப இன்டோர் கேம் சொன்னா என்னன்னு சொன்னா உள்ளக விளையாட்டுகள் சொல்லுவாங்க, அவுட்டோர் கேம் சொல்றது வந்து வெளியக விளையாட்டுகள் சொல்லுவாங்க. இப்ப உள்ளக விளையாட்டுகள், வெளியக விளையாட்டுகள், இது சம்பந்தமான அறிவு உங்களுக்கு இருக்கணும். இப்ப உள்ளக விளையாட்டுகள் சொல்றது என்னன்னு சொன்னா சிறிய கிரவுண்ட்ஸ், அதாவது நார்மலான சின்ன கிரவுண்ட்ஸ்ல விளையாடுற விளையாட்டுகளை தான் இந்த உள்ள விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அவுட்டோர் கேம்ஸ் சொல்லுவது கொஞ்சம் பெரிய கிரவுண்ட்ஸ்ல விளையாடுற விளையாட்டுகள். இன்டோர் கேம்ஸ்ல பாருங்க, டென்னிஸ் இருக்கு, மற்ற டேபிள் டென்னிஸ், ரெஸ்லிங், மற்ற பாக்ஸிங், யூடோ, கராட்டி, பேட்மிண்டன், வாலிபால் விளையாட்டுகள் இருக்கு. இப்போ அவுட்டோர் கேம் சொல்லக்கூட பெரிய கிரவுண்ட்ஸ்ல விளையாடுற விளையாட்டுகள், இப்போ கிரிக்கெட் இருக்கு, ஃபுட்பால் இருக்கு, ஹாக்கி இருக்கு, ரகர் ரக்பி சொல்லுவாங்க, ரகர் இருக்கு, அத்லட்டிக் கேம்ஸ் சொல்லுவாங்க, அத்லட்டிக் கேம்ஸ் சொன்னா ஓட்ட போட்டிகள் இருக்கு, மற்ற ஈட்டி எறிதல், பன் பதிவட்டம் எறிதல், குண்டறிதல், தடைகள ஓட்டப்போட்டி, இப்படி இவ்வாறாம் வார போட்டிகள் எல்லாம் அத்லெட்டிக் கேம்ஸ் மெய்வெளி விளையாட்டுகள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவுட்டோர் கேம்ஸ், இன்டோர் கேம்ஸ். இப்போ இன்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தேன்னு சொன்னா அவங்க சில சொற்கள் அதை வச்சு நம்ம இதை நம்ம டிஃபரெண்ட் பண்ணலாம். ஆனா நமக்கு தந்த கேள்வி அதை வச்சு இல்லை, இருந்தாலும் இந்த விஷயங்களை வச்சு நமக்கு கேள்வியில் வரலாம். அப்ப இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். அடுத்த வந்து பாருங்க, இப்ப துடுப்பு பயன்படுத்தப்படும் விளையாட்டுகள் என்ன இருக்கு, அதாவது துடுப்பு என்று சொல்றது என்ன, பெட் மாதிரி உண்டு, பெட் தமிழ்ல சொல்ல போனா பெட் என்று சொல்லுவோம், இங்கிலீஷ்ல பெட் என்று சொல்லுவோம். அப்புறம் பெட் பயன்படுத்தப்படும் விளையாட்டுகள், இப்ப கிரிக்கெட்ல பெட் பயன்படுத்துவாங்க, ஹாக்கியில இருக்கு, ஹாக்கியும் ஒரு துடுப்பு ஒன்று பயன்படுத்துவாங்க, மற்ற பேட்மிண்டன் அதுலயும் பயன்படுத்துவாங்க, மேசை பந்துல பயன்படுத்துவாங்க, அது மற்ற டென்னிஸ், இப்போ இப்படி விளையாட்டுகள்ல இந்த பெட் பயன்படுத்துவாங்க. இப்படி இந்த விளையாட்டுகள் ஒரு 4 தந்து இல்லாட்டி 3 தந்து வேற ஒரு விளையாட்டு ஒன்று தந்தாங்கன்னு சொன்னா நம்ம அப்படி நம்ம டிஃபரெண்ட் பண்ண பழகிக்கலாம், அதாவது துடுப்பு பயன்படுத்தப்படும் விளையாட்டுகள். அடுத்தது கிராமிய விளையாட்டுகள் இருக்கு. இப்ப கிராமிய விளையாட்டுகள் சொன்னா கிராமப்புறங்கள்ல விளையாடப்படுற விளையாட்டுகள், சிலது இப்ப இன்டர்நேஷனல் விளையாட்டுகளாகவும் மாற்றப்பட்டிருக்கு. இப்போ கிராமிய விளையாட்டுகளுக்குள்ள இது வரும், நான் தோற்றம் வந்து கிராமத்துல இருந்து தான் தோற்றப்பட்டிருக்கு. எல்லை என்ற விளையாட்டு இருக்கு, அதே போல கிட்டிப்புள், கிளித்தட்டு, மல்யுத்தம் சொல்லுவாங்க, அதாவது ரெஸ்லிங் சொல்லுவாங்க, இப்படி விளையாட்டுகள், கராத்தி சொல்லுவாங்க, கபடி சொல்லுவாங்க, இதெல்லாம் கிராமப்புறத்துல விளையாடப்படுற விளையாட்டுகள். சரி, அடுத்தது
குழு விளையாட்டுகள்னு சொல்லுவாங்க. குழுன்னு சொன்னா குரூப்ஸா விளையாடுற விளையாட்டுக்கு தான் குழு விளையாட்டுகள். பாருங்க குரூப்ஸா விளையாடுற விளையாட்டுகள், அதாவது எல்லை, கபடி, கிரிக்கெட், ஹாக்கி, கால்பந்து, வலைப்பந்து, கூடைப்பந்து, ரக்பி, இன்னும் விளையாட்டுகள் இருக்கு. நான் முக்கியமான சில விளையாட்டுகளை சொல்லிருக்கேன். இதெல்லாம் என்னன்னு சொன்னா குழுவாக அதாவது டீம் விளையாடக்கூடிய விளையாட்டுகள். அடுத்தது தனி விளையாட்டுகள், இதுல டீமா விளையாடுவாங்க, இதுல தனித்தனி விளையாடுவாங்க. ஈட்டி எறிதல் தனி விளையாட்டு, குண்டறிதல், மத்த பருதி வெட்ட வீசுதல், ஓட்டப்பட்டி, மத்த கராத்தியன விளையாட்டு இருக்கு, மத மல்யுத்தம், குத்துச்சண்டை எல்லாம் தனியா விளையாடுற விளையாட்டுகள். அடுத்தது குழுவாகவும் தனியாகவும் விளையாடும் விளையாட்டுகள். இந்த இப்படியான விளையாட்டுகள் வந்து ரெண்டு டைப்ல விளையாடுவாங்க, குழுவாகவும் விளையாடுவாங்க, தனியாகவும் விளையாடுவாங்க. டென்னிஸ், டென்னிஸ் வந்து குழுவோன்னு சொன்னா ரெண்டு பேர் ஆயிப்பாங்க குழுவுல. டென்னிஸ் இரட்டையர் பிரிவு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது இரட்டையர் பிரிவு ஒன்று சொன்னா ஒரு டீம்ல ரெண்டு பேர் இருப்பாங்க. அது டென்னிஸ் ஒற்றையர் பிரிவு ஒன்று சொன்னா அது சிங்கிள், தனியாக விளையாடுறது. அதே போல மேசைப்பந்து, டென்னிஸ், மேசைப்பந்து, பேட்மிண்டன் எல்லாம் ஒரே மாதிரி தான், கிட்டத்தட்ட சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கு. இதுல எல்லாத்துலயும் குழு ஒன்று சொன்னா ரெண்டு ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரு குழுவுல, மத்த தனி விளையாட்டுக்கலாம்னா ஒரு வரலையும் இருப்பாங்க. இந்த ஸ்குவாஷ் என்ற விளையாட்டும் இதே மாதிரி ஒரு விளையாட்டு தான். இது நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிக்க சான்ஸ் இல்லை, நீங்க வேணும்னா கூகுளே சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸ்குவாஷ் என்ற ஒரு விளையாட்டு இருக்கு. இது வந்து சிவரில் போல் அடிச்சு விளையாடுவாங்க, இதே தனியாக விளையாடுவாங்க, குரூப்ஸாகவும் விளையாடுவாங்க. இப்படியான விளையாட்டுகள் இருக்கு, இன்னும் நிறைய விளையாட்டுகள் இருக்கு. நான் சில விளையாட்டுகளை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தது பந்துகள் பயன்படுத்தப்படும் விளையாட்டுகள். இப்போ சில பந்துகள் பயன்படுத்துற விளையாட்டுகள் இருக்கு, இதை வச்சு நம்ம வித்தியாசம் பண்ண பழகிக்கணும். பந்துகள் பயன்படுத்துற விளையாட்டுகள் அதாவது டென்னிஸ், மேசைப்பந்து, பேட்மிண்டன், ஸ்குவாஷ், மற்றது கிரிக்கெட், கால்பந்து, ஹாக்கி, வலைப்பந்து, கரப்பந்து, ரகர், இந்த விளையாட்டுகள் எல்லாம் பந்துகள் பயன்படுத்துவாங்க. அதுல ஸ்பெஷல் வித்தியாசமான பந்து என்று சொல்வது இந்த ரகர் என்ற பந்து கொஞ்சம் வித்தியாசமான பந்து. அதாவது ஒரு நூல்வட்ட டைப்ல இருக்கும். இது எல்லா பந்தையும் நீங்க எடுத்துக்கிட்டா கோலம் தான், ஓகே எல்லா பந்தும் கோலம் தான். கொஞ்சம் இது வந்து நூல் கோலமா நீளமா இருக்கும், கொஞ்சம் நூல் கோலமா இருக்கும் ரகர் பந்து. மற்றது பேட்மிண்டன்ல பயன்படுத்துவாங்க, அதாவது தமிழ்ல சொல்ல போனா பூப்பந்தாட்டம் யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு வார்த்தை பேட்மிண்டன். அதாவது பூ மாதிரி இருக்கும் இந்த பந்து, எல்லா பந்தும் உங்களுக்கு தெரியும், அதாவது இதாகும், அதாவது பம்மிங் ஆகும் எல்லா பந்தும் கூடுதலாக. ஆனா இது அவ்வாறு இல்லை, இது ஒரு பூ போன்ற ஒரு அமைப்புல இருக்கு இந்த பேட்மிண்டனுக்குரிய பந்து. இப்ப சம்டைம் டென்னிஸ், மேசைப்பந்து, பேட்மிண்டன், கிரிக்கெட் எல்லாம் தந்தாங்கன்னு சொன்னா நீங்க பேட்மிண்டன் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னு சொன்னா அதுல பந்துற வடிவமைப்பு வித்தியாசம், பூ மாதிரி ஒரு அமைப்பு தான் அது. தமிழ்ல பூப்பந்தாட்டம் தான் சொல்லுவாங்க, அப்படியும் இருக்கு. அடுத்தது உபகரணங்கள் எதுவுமே பயன்படுத்தாமல் விளையாடப்படும் விளையாட்டுகள். இப்ப உபகரணங்கள் எதுவுமே, அதாவது இங்க பந்து பயன்படுத்துவாங்க, துடுப்புகள் பயன்படுத்துவாங்க, அப்படி எதுவுமே பயன்படுத்தாம விளையாடப்படும் விளையாட்டுகள் வந்து மல்யுத்தம். ஓன்லி ஃபிட்னஸை வச்சுதான் விளையாடுவாங்க, மல்யுத்தத்துல எந்த உபகரணமும் பயன்படுத்த மாட்டாங்க. யூடோவிலையும் அப்படித்தான், அதே கராத்தி, கபடி இதுல எல்லாம் எந்த உபகரணமும் பயன்படுத்துறதில்ல, அவங்களோட ஃபிட்னஸை வச்சு விளையாடுற விளையாட்டு தான் இந்த விளையாட்டு. சரி, இதை வச்சுதான் இந்த கடைசியை பார்த்தோமே உபகரணங்கள் எதுவும் பயன்படுத்தாம விளையாடுற விளையாட்டுகள், இதை வச்சுதான் எனக்கு கல்யாணம் வேணும். பாருங்க இந்த என்ன விஷயம் சொன்னா, குத்துச்சண்டையில நீங்க நினைக்கலாம் உபகரணங்கள் பயன்படுத்துறதுலன்னு பயன்படுத்துவாங்க. ஏன்னு சொன்னா இல்ல கை க்ளோஸ் பயன்படுத்துவாங்க, பாருங்க கை க்ளோஸ் வந்து ஹெல்மெட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சோ குத்துச்சண்டை நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது, இது உபகரணம் பயன்படுத்துற விளையாட்டு இல்லைன்னு சொல்லி குத்துச்சண்டை நம்ம எடுக்கக்கூடாது. மல்யுத்தத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மல்யுத்தத்துல பயன்படுத்துவாங்க, பயன்படுத்த மாட்டாங்க, எந்த உபகரணங்களும் பயன்படுத்த மாட்டாங்க ஃபிட்னஸை வச்சு விளையாடுற விளையாட்டு. அதே டென்னிஸ் உங்களுக்கு தெரியும், துடுப்பு பயன்படுத்துவாங்க, பந்து பயன்படுத்துவாங்க, பேட்மிண்டன் துடுப்பு பந்து, மேசைப்பந்தும் துடுப்பும் பந்து. அப்ப அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா டிஃப்ரெண்ட் ஆனது எது என்று பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மல்யுத்தம் என்று சொல்றதுதான் டிஃப்ரெண்ட் ஆன விளையாட்டு. அப்ப ரெண்டாவது அக்ரி ஆன்சர். சரி, அடுத்தது இந்த கேள்விகளை வாரன் ஆல்ரெடி எல்லாம் பார்த்த கேள்விலாம் சில எக்ஸ்ட்ரா நாலேஜிக்கு அவங்களுக்கு சொல்றேன். அவ்வளவுதான், பாருங்க சீன மொழி, ஜப்பானிய மொழி, தமிழ் மொழி, ஹிந்தி மொழி, பிரெஞ்சு மொழி என்று இருக்கு. இந்த மொழிகள்ல டிஃப்ரெண்டான மொழியை கேட்டிருக்காங்க உங்களுக்கு. இதுல மொழிகள் எப்படி என்று எழுத்துக்கள் வடிவங்கள் ஒன்றண்டு சிலது தெரிஞ்சிருக்கணும் சும்மா நோமலா. சைனீஸ் மொழி வந்து பயன்படுத்துற எழுத்து ஏற்கனவே இன்னொரு மொழியில பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்களை சைனீஸ்ல பயன்படுத்துறல,
அதே போலதான் ஜப்பானிய மொழியிலையும் ஏற்கனவே வேற ஒரு மொழியில பயன்படுத்தப்பட்ட மொழியை ஜப்பானில பயன்படுத்தல, ஜப்பான் மொழி. தமிழ் மொழியும் அப்படித்தான், தொன்மையான மொழி. இப்ப தமிழ் மொழியில இருந்தான எழுத்துக்களை வேற மொழியில பயன்படுத்துறாங்களே தவிர, தமிழ் மொழியில இருக்க வேற மொழியில இருக்கிற எழுத்துக்களை வந்து தமிழ் மொழி பயன்படுத்தல. அதே மாதிரிதான் ஹிந்தி மொழி, ஹிந்தி மொழியும் அப்படித்தான், ஹிந்தி மொழி வேற மொழியில இருக்கிற எழுத்துக்களை பயன்படுத்தல. ஆனா பிரெஞ்சு மொழி என்று சொல்ற மொழி முற்று முழுதாக ஆங்கில எழுத்துக்களையே பயன்படுத்துறாங்க. அப்ப இதுதான் இல்ல வித்தியாசமானது. இப்ப வேற ஒரு மொழி, அதாவது ஆங்கில மொழியில இருக்கிற எழுத்துக்களை பிரெஞ்சுல பயன்படுத்துறாங்க. இதே போல சில வேற மாதிரி கேள்வி வரலாம். அதாவது இந்த இடத்துல இப்ப பிரெஞ்சு மொழின்றதெல்லாம் தராம அரபு மொழி எனக்கு தந்திருந்தாங்கன்னு சொன்னா நீங்க அதுக்கு தான் ஆன்சர் பண்ணணும். ஏன்னு சொன்னா, அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா மொழிகளும், நம்ம வழக்கமாளிகிற தமிழ் மொழி, எல்லா மொழியிலும் ஆங்கிலம் எல்லாம் எப்படி எழுதுவோம், இடதிருந்து வலது நோக்கி எழுதுவோம். அரபு மொழியில மட்டும் வலது இருந்து இடது நோக்கி எழுதுவாங்க. சோ அப்படி தந்தாங்கன்னு சொன்னா நீங்க அதை சூஸ் பண்ணணும். இப்படி தந்தாங்கன்னு சொன்னா நீங்க பாக்கணும். அந்த சிலாக்கள் பிரதேச ரீதியா பார்ப்பாங்க, சைனா மொழி, ஜப்பான் மொழி, தமிழ் மொழி, ஹிந்தி மொழி, இதெல்லாம் வந்து ஆசிய கண்டத்துல பேசுவாங்க, ஆசிய கண்டத்துல இருக்கும். அப்ப பிரெஞ்சு மொழி ஆசிய கண்டத்துல இல்ல தானே ஆன்சர் பண்ணுவாங்க. அது சில வேளைகள்ல அந்த ஆன்சர் சரியா வந்துடும் உங்களுக்கு, அப்படி பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வரும். ஆனா எல்லா டைம்லயும் அந்த ஆன்சர் சரியா வராது. அதையும் கொஞ்சம் கவனமா நீங்க விளங்கி கொள்ளணும். அப்ப இதுக்கு பொருத்தமான ஆன்சர் வந்து இந்த பிரெஞ்சு மொழி என்று சொல்வதுதான் பொருத்தமான ஆன்சர். அடுத்தது பூக்கள் சம்பந்தமாக, இது சம்பந்தமான விஷயங்கள் நீங்க கொஞ்சம் எடுத்துக்கலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே விஷயங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். பூக்கள் சம்பந்தமாக, நீரில் வளர்பவை, மற்ற நிலத்தில் வளர்பவை, இப்படியான பூக்கள் இருக்கு, செடிகள், மற்ற மரங்கள் சம்பந்தப்பட்டது, இப்படி பூக்கள் இதழ்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஐந்து இதழ் கொண்டது, ஆறு இதழ் கொண்டது, அவற்றின் நிறங்கள் அடிப்படையில் இப்படியான விஷயங்களை நீங்க கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிற நல்ல. ஏன்னு சொன்னா பூக்களை தந்துட்டு இல்ல வித்தியாசமான பூ எதுன்னு கேட்டாங்கன்னு சொன்னா நீங்க அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருப்பீங்க. முதல் முறை எக்ஸாம் ஹோல்ல மட்டும்தான் யோசிப்பீங்க ப்ரோ. அப்போ ஆல்ரெடி இப்படியான விஷயங்களை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கொள்றது நல்லம். பாருங்க, ரோஜா, செம்பருத்தி, மல்லிகை, அந்தூரியம், அலறி என்று இருக்கு. இதுல டிஃப்ரெண்டான பூ இதுல பாருங்க. இப்ப பூக்கள் சம்பந்தமாக சில விஷயங்களை நீங்க எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். இப்ப எல்லா விஷயமும் இப்ப நான் எடுத்து தந்துட்டு இருக்கலாம் உங்களுக்கு. என்ன சில விஷயங்கள்ல நான் சொல்லுவேன் என்னென்ன விஷயங்கள் தேவைன்னு சொல்லி அந்த விஷயங்களை கொஞ்சம் நோட் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு 5-10 நிமிஷம் தான் டைம் போகும், பெருசா டைம் செலவழிக்க தேவையில்லை. நீங்க இப்ப பூக்கள் சம்பந்தமா நீங்க எடுத்து சேர்க்க, அதாவது சேகரிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொன்னா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப ஒருவித்திலை தாவரம், இருவித்திலை தாவரங்கள்னு சொல்லுவாங்க, அதாவது பக்க வீராணியருடைய தாவரங்கள்னு சொல்லுவாங்க. அப்படியான விஷயங்களை நீங்க எடுக்கணும். மற்றது சிலது வந்து பூக்களோட நிறங்கள் அடிப்படையில, ரோஜாக்கு இப்ப என்னென்ன கலர், செம்பருத்தி என்ன கலர், அப்ப நிறங்கள் அடிப்படையில கொஞ்சம் சேர்க்கணும். அதுல இதழ்கள் அடிப்படையில, மற்றது இந்த பூக்கள், அதாவது நிலத்தில் வளர்பவை, நீரில் வளர்பவை, இப்படியான விஷயம், இப்படியான விஷயங்களை கொஞ்சம், மத்த செடியா மரமா அது அப்படியான விஷயங்களை நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கொள்றது நல்லது. என்ன சொன்னா அப்படி என்ன கேள்வியில் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க எக்ஸாம் ஹோல்லதான் முதல் முறையா சிந்திப்பீங்க, அப்புறம் ஆன்சர் பண்ண மாட்டீங்க. சோ இப்படியான விஷயங்களை நீங்க ஆரம்பத்துல கொஞ்சம் தேடி வச்சுக்கொள்ற நல்லது. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நான் இதுல டிஃபரண்ட் பண்ற என்ன விஷயம், சரி ஓகே, இதுல நான் டிஃபரண்ட் பண்ணிருக்க விஷயம் எதை வச்சு டிஃபரண்ட் பண்ணு சொன்னா, இது வந்து முட்கள் கொண்ட செடி, முட்செடி, இது வந்து ரோஜா வந்து முட்கள் கொண்ட செடி. இப்ப இதை வச்சுதான் இதை டிஃபரெண்ட் பண்ணிருக்கான், முட்செடின்னு சொல்லி. மத்தெல்லாம் முள் இல்ல, ரோஜாவில முள் இருக்கு, இப்படி டிஃபரெண்ட் பண்ணலாம். அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து முதலாவது. அடுத்த இதை பாருங்க, இது அன்றைய கிளாஸ்லயும் நிறைய பேர் வந்து இந்த கேள்வியில வந்து குழம்பி கொண்டிருந்தீங்க. இது சின்ன விஷயம் தான், இது வந்து பேசிக் நாலேஜ் தான் உங்களுக்கு. அப்ப அவங்க எந்த ஒரு எக்ஸாம் ஹோல்ட் பண்ணக்குள்ளையுமோ அவங்க கேட்பாங்க, குறைஞ்சது ஓ லெவல்ல நீங்க 3C 3S இருக்கணும்னு கேட்பாங்க. காரணம் என்ன, இப்படியான சில பேசிக் கன்செப்டையும் செக் பண்றதுக்காக தான் அப்படி கேட்கறவங்க. இப்ப உங்களுக்கு சயின்ஸ்ல பேசிக் ஒரு 10-11 ஆண்டு பேசிக் நாலேஜ் இருந்தா செய்யலாம். இப்ப நிறைய பேர் இந்த கேள்வியை நான் பாக்குற போது நிறைய பேர் பிழை விட்டுருந்தாங்க. இந்த கேள்வி நான் எக்ஸாம்ல திருத்தும் போது நிறைய பேர் இந்த கேள்வியும் பிழை விட்டுறாங்க. என்ன விஷயம் சொன்னா, சில பேசிக் தான் இது எல்லாமே வாயுக்கள். நிறைய பேர் நினைப்பாங்க ஹீலியம் வாயு இல்லையென்று ஆன்சர் பண்ணிட்டுவாங்க. ஹீலியமும் வாயு தான், இது ஒரு சடத்து வாயு, ஹீலியம் ஒரு வாயு, ஹைதரசன் வாயு, நைதரசன் வாயு, ஹாபனி ஒட்சடி வாயு, ஒட்சிசன் வாயு, எல்லாமே வாயுக்கள். இதுல எப்படி டிஃபரெண்ட் பண்றேன்னு சொன்னா அப்படித்தான்,
பிற குறியீடுகள் நீங்க படிச்சிருப்பீங்க, ஒரு 10 ஆம் மாதிரி படிச்சிருப்பீங்க. இது சின்ன விஷயம் தான், இதெல்லாம் பாடமாக்கிட்டு இருக்கணுமாண்டுலாம் கேட்பீங்க. ஆனா சில விஷயங்கள் தெரியத்தான் வேணும். இப்ப 10 ஆம் ஆண்டுல ஒரு 20 மூலம் நீங்க படிச்சுதானே இருப்பீங்க, ஆவர்த்த நாட்டம் 20 மூலங்கள். இந்த 20 மூலங்களுக்குள்ள குறியீடு போற அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். சம்டைம் அதை வச்சும் சில கேள்விகள் வரலாம். இப்ப பாருங்க, ஐதரசன் என்று சொன்னானே, ரெண்டு ஐதரசன் அணுக்கள் சேர்ந்து வர்றது ஐதரசன் வாயு. ஹீலியம் அப்படித்தாங்க, ஹீலியம் அணுக்கள், நைதரசன் நைதரசன் அணுக்கள். இந்த இடத்துல வந்து பாருங்க, இப்ப CO2 சொல்லாங்க, ரெண்டு அணு இருக்கு இதுல, கார்பன் அணுவும் இருக்கு, ஒட்சிஷன் அணுக்களும் இருக்கு. அப்ப இது ரெண்டும் சேர்ந்து அந்த கார்பன் ஒட்சைட்டு வருது. அப்ப டிஃப்ரெண்ட் வந்து இந்த கார்பன் ஒட்சைட்டு தான், ஒட்சிஷன் அப்படி இல்லை. ஒட்சிஷன் அணுக்கள் சேர்ந்து ஒட்சிஷன் வருது. இதுலதானே வேறுபட்ட ரெண்டு மூலகங்களுக்குரிய அணுக்கள் வந்து சேருது. இப்ப அப்படிதான் பார்க்கணும். இப்ப அந்த போன கிளாஸ்ல ஒரு ஆள் கேட்டிருந்தாரு, மூல்கள் எண்ணிக்கையோ இன்னும் மூலக்குட்டி திணிவோ இன்னும் அணு அணித்திணிவு என்னென்னோ பாக்குறேன்னு கேட்டாரு. அப்படி இல்லை, அந்த அளவுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அணித்திணிவன் எல்லாம் நீங்க பாத்துட்டு அதுல அணுவன் எல்லாம் பாத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி கேள்வி வராது, அப்படி கேள்வி ஒரு நாளுமே வராது. அணுத்திணிவன் அணுவன் பாக்குற மாதிரி எல்லாம் கேள்வி வரவே மாட்டேது. சரியா, பேசிக் நாலேஜ், ரொம்ப பேசிக் நாலேஜ் தான் இது. அதாவது குறியீடு H2 உங்களுக்கு தெரியும் தானே, O2 நம்ம பயன்படுத்துறேன் தானே. இப்படியே நார்மல் பேசிக் குறியீடுகள் நமக்கு தெரிஞ்சா போதும், இந்த கேள்வி நம்ம செய்யலாம். காபனி ஒட்சைட் எல்லாருக்கும் தெரியும், CO2 சொல்லி. அப்ப இதுல உங்களுக்கு வடிவ விலங்கு, உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துற விஷயம் வந்து ஹீலியம் மட்டும்தான் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்திருக்கும். ஆனா ஹீலியம் நீங்க படிக்க தவிர்க்கீங்க, கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்க. ஹீலியம் சொல்றதும் ஒரு வாயு. அப்ப இதுக்கு வித்தியாசமானது, ரெண்டு அணுக்கள் பயன்படுத்தப்படுறது, கார்பன் கார்பனும் ஒட்சிஜன் கார்பன் ஒட்சைட். இப்ப ரெண்டு அணுக்கள் இங்க பயன்படுத்தப்படுது. இப்ப இதுதான் நம்ம வித்தியாசமா எடுத்துக்கொள்ளணும். அடுத்த வந்து நஞ்சாகள்ளி, இதுல வந்து பாருங்க, இப்ப எல்லாமே நமக்கு தெரியும், மாணிக்கம் ரத்தினம் வைரம் வைடூரியம் எல்லாம் முத்து எல்லாம் நீங்க அறிஞ்ச விஷயம்தான். என்ன இதுல டிஃப்ரெண்ட், எப்படி டிஃப்ரெண்ட் பண்றேன்னு சொன்னா, இதெல்லாம் மண்ணுக்கு, அதாவது மண்ணின் கீழ்ப்பகுதியில இருக்கிற விஷயங்களா இது. அதாவது மாணிக்கம் ரத்தினம் வைரம் வைடூரியம் எல்லாம் மண்ணுக்கு உட்பகுதியில இருக்கிறது, மண்ணுக்கு உட்பகுதியில இருந்து எடுக்கிறது தான் இது அவ்வளவு. ஆனா முத்து என்று சொல்றது இதுவும் மண், இது மண்ணுக்கு மேற்பகுதியில், அதாவது சிப்பிக்குள்ளே இருக்கும். இது பொதுவாகவே முத்துக்கள் வந்து சிப்பியில தான் முத்துக்கள் இருக்கும் பெரும்பாலும். அப்ப நம்ம இதுல எப்படி டிஃபைன் பண்ணணும்னு சொன்னா, சிப்பி என்று சொல்றது உயிரினம், ஒரு உயிரினத்திலிருந்து எடுக்கப்படுறதா இந்த முத்து. மாணிக்கம் ரத்தினம் வைரம் வைடூரியம் எல்லாம் மண்ணுக்கு இல்ல, மண்ணு மண்ணினுள் இருந்து எடுக்கப்படுறது. இப்ப அதுல இருந்து இதை முத்தை தான் நம்ம டிஃபைன் பண்ணலாம். அப்படித்தான் டிஃபைன் பண்றது. அப்ப முதலாவது இது கான்செப்ட். சரி, அதை கடந்த கிளாஸ்ல நம்ம பார்த்து விட்ட கல்வியெல்லாம் நஞ்சு கல்விகளும் இப்ப இந்த கல்விக்குள்ள வருவோம். இப்ப வெண்கோளங்கள் சம்பந்தமான கேள்விகள் நிறைய பேர் வந்து பிளவிட்ட கேள்வி இந்த கேள்வியா தான் இருக்கு. இப்ப வெண்கோளங்கள் என்று சொன்னா, இப்ப நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதுல இந்த கிளாஸ்ல மட்டும் நான் எல்லா விஷயமும் சொல்லி தந்து கொள்ள முடியாது. ஆனா கிளாஸ்ல மேலதிகமான விஷயங்கள் எல்லாம் பாக்குறேன். என்னன்னு சொன்னா, இதுல வந்து வெண்கோளங்கள்ல எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. இதுல சில சில விஷயங்கள் டெக்னிக்ஸ்களும் இருக்கு செய்யறதுக்கு. பாருங்க, இதுல வந்து பாருங்க, 7, 17, 29 இங்கல 3, 13, 29, 5, 19 இப்படி வந்து கொண்டே இருக்கு. இப்ப இந்த எண்களை பாத்தீங்கன்னு சொன்னா, இதுக்கா நீங்க வந்து கூட்டி பார்க்க கூடாது இப்படியான விஷயங்கள். இந்த எண்களை பார்த்த உடனே உங்களுக்கு மைண்டுக்கு வரணும் என்னன்னு சொல்லி, இதெல்லாம் முதன்மை எண்கள், அதாவது பகான்கள் என்று சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பதம் பயன்படுத்துவாங்க, அதாவது முதன்மை எண்கள். அதாவது ஒன்றாலும் தன்னாலும் வகுப்படும் எண்களை தான் முதன்மை எண்கள்னு சொல்லுவாங்க. இப்ப 7 1 வகுக்கலாம், 7 வகுக்கலாம், வேற ஏதாச்சும் இலக்கத்துல வகுக்கலாம் 7 இல்லை. அதே மாதிரிதான் 17, அப்படித்தான் ஒவ்வொரு இலக்கங்கள். இப்ப இவ்வாறான எண்களை தான் தந்திருக்காங்க, ஒரு ஒழுங்கமைப்புல தந்திருக்காங்க. அந்த ஒழுங்கமைப்பை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா ஆன்சர் பண்ணிடலாம். இந்த ஒழுங்கமைப்பை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. இதை கொஞ்சம் முதன்மை எண் நம்ம எழுத வேண்டும். பாருங்க, நான் கொஞ்சம் முதன்மை எண்கள் எழுதியிருக்கிறேன். நீங்க பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க கொஞ்சம் இதை விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னா குயிக் எழுதுவீங்க. 2, 3, 5, 7, 9 வருமா? 9 வராது. ஏன் 9 வராது? 3 தர 3, 9 அப்ப 9 வராது. 11, 13, 15, 17 அடுத்தது 19, அடுத்தது 21 வருமா? வராது. 7, 3, 21 அப்ப 23, 27 வராது. 9, 3, 27 அப்புறம் 29, இதுல 31, 33, 41, 43 இது வரைக்கும் நான் எழுதியிருக்கிறேன். கொஞ்சம் குறிப்பிட்ட முதன்மைகளை கொஞ்சம் எழுதி வச்சு செய்யறேன் நல்லது. இப்ப அதை ஞாபகத்துல வச்சு பார்த்து இந்த சீரீஸை கண்டுபிடிக்கிற கொஞ்சம் சிரமப்படுவீங்க. இப்படி கொஞ்சம் எழுதி வச்சீங்கன்னு சொன்னா சரி. ஓம் சாரி, 15 வராது, மிஸ்டேக்கா போடப்பட்டுட்டு. ஓகே, வெரி குட். ஓம் 15 வராது என்று சொன்னா
ஐ 3 15. ஓகே ஓகே சாரி. இப்ப பாருங்க இந்த முதன்மையங்களை நீங்க நோட் பண்ணணும். பாருங்க இந்த 7 இந்த முதன்மையானே இருக்கு. இப்ப 7 நம்ம நோட் பண்ணிட்டோமா? ஓகே. அடுத்தது வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த 17. 17 நோட் பண்ணுவோம். 17 நோட் பண்ணிட்டோமா? சரி. அடுத்த 29 இதை நோட் பண்ணணும். இந்த 29 நோட் பண்ணிட்டோம். சரி, எல்லாத்தையும் பாக்ஸ் போட்டு இருக்கேன், நோட் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க இதற்கு இடையில இந்த 7க்கும் இந்த 17க்கும் இடையில எத்தனை முதன்மையங்கள் இருக்கு பாருங்க. 7க்கும் 17க்கும் இடையில இருக்கிற முதன்மையங்கள் 2 இருக்கு. 2 முதன்மையங்கள் இருக்கு. அடுத்தது இந்த 17க்கும் 29க்கும் இடையில எத்தனை முதன்மையங்கள்? 2 முதன்மையங்கள் இருக்கு. அப்ப 2 முதன்மையங்கள் தள்ளி தள்ளி வந்திருக்கு. பாருங்க அடுத்தது வந்து இத பாருங்க, 3 நான் ரவுண்ட் பண்றேன் பாருங்க. 3 13 29. சரி, இத வந்து பாருங்க, 3 13. அடுத்தது 29 பாக்ஸ் பண்ணிருக்கேன், ரவுண்ட் பண்றேன், பிரச்சனை இல்லை. சரி, 29. இப்ப இதுக்கு இடையில எத்தனை முதன்மை இருக்குன்னு பாருங்க. பாருங்க 3க்கும் 13க்கும் இடையில பாருங்க 3 முதன்மைன்னு இருக்கு. 3க்கும் 13க்கும் இடையில, சாரி, 3 தானே இருக்கு. இதுக்கு 5 7 11. அப்ப 3 இருக்கு. இந்த 13க்கும் 29க்கும் இடையில காணுமா பாத்துக்கொள்ளுங்க. 13க்கும் 29க்கும் இடையில பாருங்க 1 2 3 இருக்கு. அப்ப 3 முதன்மைகள் இருக்கு. இப்ப ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம் எப்படி, ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம் 2 முதன்மைகள் தள்ளி தள்ளி வந்திருக்கு. இப்ப 3 முதன்மைகள் தள்ளி தள்ளி வந்திருக்கு. இப்ப அடுத்தது நம்ம பார்க்கணும் எப்படி, 4 முதன்மைகள் தள்ளி தள்ளி வரவாங்க. சரி, இது இல்ல. இப்ப 4 முதன்மையங்கள் தள்ளி தள்ளி வரணும். 41 ஆன்சர் பண்றாங்க நிறைய பேரு. இப்ப எக்ஸாம்ல நிறைய பேர் செய்யறாங்கல்ல, அதான பிரச்சனையா இருக்கு. சரி பாருங்க, 5 19. அடுத்த வந்து பாருங்க, இதுக்கு அடுத்து எத்தனை முதன்மையு இப்ப தள்ளி இருக்கு. முதல்ல 2 வந்துருச்சு, 3 வந்துருச்சு, இப்ப 4 முதன்மை பாருங்க. இந்த இடைவெளிக்குள்ள 4 முதன்மையங்கள் இருக்கு. அப்ப இதுல இருந்து 4 முதன்மையங்கள் தள்ளி வர வேண்டும். அப்ப 23 29 2 3 4. இப்ப ஆன்சர் என்ன, இந்த 41 சொல்றது ஆன்சர். இதுக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்றீங்க, இப்ப கமெண்ட்ல செட்ல போடுறீங்க 41 சொல்லி. எக்ஸாம் வந்து சொன்னா செய்யறீங்க இல்ல, அதான் மெயின் பிரச்சனை. இப்ப கன்செப்ட் உங்களுக்கு விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நிறைய பேருக்கு இந்த கன்செப்ட் விளங்கிருக்கும். சரி, இப்ப இது ஆன்சர் என்ன, 41. அடுத்த இத பாருங்க, இங்க என்ன தொடர் பயன்படுத்திருக்காங்க சொன்னா, இதுல கண்டுபிடிக்கிற விஷயங்கள் பாருங்க. 5 இருக்கு 5 இருக்கு தொங்கல்ல, அதாவது பாருங்க சும்மா 7 5 35 பாத்தீங்கன்னா 5 இருக்கு வருது. இந்த தொங்கல் இலக்கங்களை பெருக்கி பாருங்க, சரியா வர மாதிரி இருக்கும். இப்ப 4 6 24 அங்க 4 வருது தொங்கல்ல. அப்படி தொங்கல் இலக்கங்கள் சரியா வருது. அப்ப என்ன விஷயம் நடந்திருக்கேன்னு நீங்க பிறகு யோசிக்கணும். இப்ப தொங்கல் இலக்கங்கள் பெருக்கப்படும் போது தொங்கல்ல வர அந்த எண் வந்து சரியா வருது. அப்ப என்ன நடந்திருக்கு, அப்போ அப்படி பாக்கணும் நம்ம. இப்ப பாருங்க, இந்த 7 எடுக்கிறேன், நான் இந்த 5 எடுக்கிறேன். 7 5 35. சரி, இந்த 5 கொண்டு இங்க போட்டுட்டேன். 3 மிச்சம் இருக்கு தானே, இன்னும் 3 மிச்சம் இருக்கு நம்மகிட்ட. இந்த 3 மிச்சம் இருக்கு, இதோட மிச்சப்பட்ட இலக்கங்களை கூட்டுவோம். ஒன்றை கொண்டு போய் கூட்டுவோம், அடுத்தது இந்த 2 கொண்டு போய் கூட்டுவோம். பாருங்க இப்ப டோட்டல் என்ன, இது வந்து 6 5 65. இதே மாதிரிதான், இதே மாதிரி பார்ப்போம். இதே பாருங்க, 4 6 இப்ப 4
24 ஜோக்கி தான் நமக்கு 24 இந்த நாளை கொண்டு போடுவோம் தொங்கல்ல போட்டுட்டேன் நாளை கொண்டு போய் பாருங்க இப்ப ரெண்டு இருக்கு ரெண்டோட மிச்சப்பட்ட இலக்கங்களை கூட்டுவோம் ரெண்டு ரெண்டு மூணு அப்ப ரெண்டு அங்கள மூணு பாருங்க கூட்டுங்க 74 ஓகே அந்த 74 ஆயிடு இதே மாதிரிதான் இதை பார்க்க போறோம் இதை எப்படி பாக்குற 8 5 அப்ப 8 5 40 40 பூஜ்ஜியத்தை கொண்டு போடுவோம் லாஸ்ட்ல பூஜ்ஜியத்தை போடுவோம் இப்ப 4 இருக்கு இந்த 4ஓட நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா 1 1 கூட்ட போறோம் 1 1 கூட்டிட்டோமா பாருங்க அப்ப என்ன 60 இதுதான் விஷயம் பாருங்க சின்ன விஷயம் தான் அந்த டெக்னிக்கை நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னு சொன்னா குயிக் ஆன்சருக்குள்ள போயிடலாம் இப்ப நிறைய பேர் ஆன்சர் சொல்லுவீங்க தான் இப்ப எக்ஸாம் ஆன்சர் வச்சா சொல்ல மாட்டீங்க பாப்போம் அடுத்த எக்ஸாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கி இப்ப எத்தனை பேர் சரியா செய்யறீங்கன்னு பாப்போம் சரி அடுத்த இத பாருங்க இங்க என்ன யுக்தி வந்து பயன்படுத்திருக்காங்க ஒருக்கா பாப்போம் பாருங்க 21 பாருங்க 21 எப்படி எழுதலாம் 7 3 7 3 எழுதலாம் 12 எப்படி எழுதலாம் 4 3 எழுதலாம் 4 3 இப்படி எழுதலாம் 7 3 4 3 இப்படி எழுதலாம் அடுத்தது பாருங்க நான் இதை எழுதி காட்டியிருக்கேன் இதே விஷயம் தான் சரி சின்ன விஷயம் தான் பாருங்க சின்ன விஷயம் பாருங்க 7 3 இது 4 3 12 பாருங்க இந்த 3 3 சேம் நம்பர்ஸை விட்டுட்டு மற்ற நம்பர்ஸை கூட்டுங்க 7 + 4 11 ஓகே அதே மாதிரிதான் இது பாருங்க 4 5 20 அங்கே 4 4 16 சேம் நம்பர்ஸ் விடுங்க அதாவது 4 4 சேம் நம்பர்ஸ் இதை விட்டுட்டு ஏனைய நம்பர்ஸை கூட்டுங்க 5 4 9 இதே மாதிரிதான் இது 6 3 3 1 இப்போ 3 3 சேம் நம்பர்ஸ் இதை விட்டுட்டு ஏனைய நம்பர்ஸை கூட்டுங்க 1 6 7 இந்த இடத்துல 7 தான் ஆன்சர் வரணும் ஓகே அடுத்த இந்த கேள்வியை பாருங்க சரி எல்லாரும் ஆன்சரை போடுறீங்க தானே செய்யும் போது இப்ப இதுக்கு ஆன்சரை போடுங்க பாபம் யாரும் யாராச்சும் இந்த கேள்விக்கு ஆன்சரை போடுங்க இந்த கேள்வி செஞ்சவங்க ஆன்சரை போடுங்க பாபம் செய்யலையா அறுபத்தி நாலு இல்ல ஆன்சர் சரி ஓகே பாருங்க யாருமே ஆன்சர் பண்ணல என்ன சொன்னா லேசான கேள்வி அதுல டெக்னிக்கா பிடிச்சிங்கன்னு சொன்னா சரி பாருங்க சின்ன கேள்வி அது பாருங்க ஒண்ணு மெசேஜ் இல்ல பாருங்க இது ரெண்டா இன்னைக்கு 16 நீங்க ரெண்டால பிரிச்சு விடுங்க இது 4ஆல பிரிச்சு விடுங்க ரெண்டா பிரிச்ச எத்தனை 8 4ஆ பிரிச்ச பாருங்க 9 ரெண்டையும் கூட்டுங்க அது ஆன்சர் இதுதான் டெக்னிக்கா இந்த டெக்னிக்கா பயன்படுத்தினீங்கன்னா சரி சரி இத பாருங்க இது ரெண்டா பிரிங்க இது 4ஆல பிரிங்க ரெண்டால பிரிச்ச மூணு சொன்னா 10 இத 4ஆல பிரிங்க 4ஆல பிரிச்ச என்ன விட 14 ஆன்சர் வந்து 24 அதே மாதிரிதான் இது இது ரெண்டால பிரிங்க இத 4ஆல பிரிங்க
ரெண்டால பிரிச்சா ஏழு, நாலால பிரிச்சா ஆறு. அப்ப ஆன்சர் என்ன? 13 ஆன்சர். பாருங்க, ஒருத்தருமே சரி எடுக்கல இந்த கேள்வி அந்த எக்ஸாம்ல. சின்ன விஷயம் பாருங்க, சின்ன பிரித்தல் கூட்டல் விஷயங்கள் தான். இப்ப புதுசா போற விஷயங்கள் ஒன்றுமே இல்லையே இதுல. பாருங்க சின்ன விஷயங்கள் தான். சரி, அடுத்தது யாரும் ஸ்கிரீன்ல எழுதி விளையாடாதீங்க. பதினெட்டு போட்டிருக்காங்க, 18 இல்ல ஆன்சர். நல்லா பாருங்க, ரெண்டா பிரிச்சு வாருது. ஆரம்பத்துல முதலாவது என்ன? ரெண்டா பிரிக்கிறோம், அடுத்த என்ன? நாலால பிரிக்கிறோம். ரெண்டால பிரிச்சா ஏழு, நாலால பிரிச்சா மட்டும் ஆறு, ஏழு மாறும் 13. சின்ன விஷயம் தான். அடுத்தவன் இந்த கேள்வியை பாருங்க, இந்த கேள்வியில என்ன யுக்தி பயன்படுத்திருக்காங்க? இந்த கேள்வி ஆன்சர் பண்ணுவாங்க, இந்த கேள்விக்கு உங்களோட ஆன்சரை போடுங்க பாப்போம். இந்த கேள்வி செஞ்சவங்க ஓகே, கம்சி கம்சி செஞ்சிருக்காங்க. ஓகே, வெரி குட். ஆனா சின்ன விஷயம் தான். அப்ப நமக்கு பார்க்க எல்லாம் பெருசு மாதிரி இருக்கு. ஆரம்பத்துல இருந்தும் கூட்டுங்க. ஓகே ஓகே, கம்சி ரெண்டு பேர் சொல்லிருக்காங்க. சோ இந்த கேள்வியை பார்ப்போம். சின்ன விஷயம் உண்டு, பாருங்க. முதல்ல கூட்டுங்க, ரெண்டையும் கூட்டுங்க, 46 மாத்தி எழுதுங்க, 64. அடுத்தது ரெண்டையும் கூட்டுங்க, 58 மாத்தி எழுங்க, 85. இரண்டையும் கூட்டுங்க, 89 மாத்தி எழுங்க, 18. ஆன்சர் என்ன? 18 தான் ஆன்சர். பாருங்க சின்ன விஷயம் இது. இப்ப கூடுதலாக நம்ம எல்லாம் யோசிப்போம், சின்ன சின்ன டெக்னிக் தான் இருக்கு. இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அடுத்து வேற வேற எக்ஸாம்ஸ் எல்லாம் போடுவோம். மத்த கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் கிளாஸ்ல தான் சொல்லி கொடுப்போம். அடுத்தது அடுத்த கல்விக்குள்ள நம்ம நுழைவோம். இது வந்து ஒரு தொடைகள் அடிப்படையா வச்ச கேள்வி ஒன்றுதான் இது. இப்போ இதுல கொஞ்சம் பரவான கொஞ்சம் பேர் செஞ்சிருக்காங்க. பேப்பர் சென்ட் பண்ண முடியுமான்ற ஒரு ஆள் கேட்டிருக்கு. இப்ப நாங்க ஆல்ரெடியே பேப்பர் நிறைய நிறைய தரம் வந்து சேவ் பண்ணிட்டோம்னு கொடுத்துட்டோம். நீங்க டூ லேட். இப்போ குரூப்ல யாரும் இருந்தீங்கன்னு சொன்னா பேப்பரை வந்து போட்டு விடுங்க, கமெண்ட்ல போட்டு விடுங்க, இப்போ அவங்க எடுக்கட்டும். சரி, இப்போ 150 பயிலுநர்கள் கொண்ட இந்த விதாத வலனுடையம் ஒன்று. இப்போ இப்படியான விஷயங்கள் வந்துச்சுன்னு சொன்னா அது கொஞ்சம் ஆரம்பத்துல நீங்க ரீட் பண்ணணும். என்ன சொல்ல வராங்க இந்த விஷயங்களை கொஞ்சம் ரீட் பண்ணிக்கொள்ளுங்க. ரீட் பண்ணிட்டு இதை நோட் பண்ணிக்கொள்ளணும். பாருங்க, இது என்ன 150 பேர் இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? டோட்டல் 150 நோட் பண்ணிடுவோம். அடுத்தது வந்து பாருங்க, 98 பேர் கணினித்துறை என்ன சொன்னா நம்ம ஷோட்டா ஏதாச்சும் குறியீடுல போடலாம். ஃபுல்லா அழித்திருக்கிற மாதிரி டைம் இல்லை. கணினி கம்ப்யூட்டர் பேசி 98 பேர். அடுத்தது கைத்திரங்க, அதாவது 87 பேர் கைத்திரங்கலை. ஆனா கைத்திரங்க ஹேண்ட்மேட் சம்பந்தமானது. அப்ப ஹெச்என் போடு போடு 87 நோமலா நோட் பண்றேன். 63 பேர் இயந்திரவியல், அப்ப மெக்கானிக்கல் சம்பந்தமான. அப்ப 63 எம் அண்டு போட்டு 63. அடுத்தது 48 பேர் கட்டட நிர்மாணம், அப்ப பில்டிங் சம்பந்தமானது. அப்ப பி என்று போட்டு 48. ஃபெஸ்டிக்கு இப்படி நோட் பண்ணிக்கொள்ளுங்க, குயிக்கா இப்படி நோட் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொன்னா. அடுத்தது வந்து பாருங்க, அடுத்த விஷயங்கள். இப்ப கணினி தொழில்நுட்பம் மற்றும் கைத்திரங்களை போன்ற இரு பாடநெறிகளை மட்டும் பயிலும் பயிலுநர்கள் ரெண்டு மட்டும் பயில்றாங்க. அப்படியான விஷயங்களை நோட் பண்ணுங்க. என்ன? கணினி கைத்திறன். சரி, இது வந்து அந்த இது இடைவெட்டு. இப்ப மட்டும் மண்டதுக்குள்ள வரும். ஓகே, பிரச்சனை இல்லை, போட்டு 50. அடுத்தது கணினி இயந்திரவியல். பாருங்க, கணினி சி இயந்திரவியல் எம் ஒன்று போட்டுட்டேன், 25. அடுத்தது கணினி மற்றும் கட்டிடம். பாருங்க, கணினியும் கட்டிடம் அப்ப 18. இதை நோட் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க, அந்த குழுவில் உள்ள இயந்திர தொழில்நுட்பம் மற்றும் அப்ப இயந்திரம் இயந்திரவியல் தொழில்நுட்பம் மற்றும் கட்டிட நிர்மாணம் போன்ற இரண்டு பாடநெறிகளை மட்டும் பயிலும் பயிலினர்கள் எண்ணிக்கை, இரண்டு பாடங்களும் பயில்றாக்கள் எண்ணிக்கை என்னவாம்? இயந்திரவியல் தொழில்நுட்பம் மற்றும் கைத்திரங்கலை, இயந்திர தொழில்நுட்பம் இந்த கைத்திரங்கலை போன்ற இரு பாடங்களை மட்டும் பயிலும் பயிலினர் எண்ணிக்கையை விட 7 குறைவாகும். இவங்களை விட இவங்க 7 குறைவாகும் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம நோட் பண்ணலாம். என்ன? இயந்திரவியல் எம், மற்றது கட்டிடம் பி போட்டிருக்கும். எம் இடைவெட்டு பி, இவங்களுக்கும் எம்முக்கும் அடுத்து என்ன? கைத்திரங்கலை, லட்சிக்கும் இடையிலான தொடர்பு. இப்ப ஆரம்பத்தில் இருக்கிறவங்களை விட அப்ப
குறை இருக்கிறவங்க. அப்ப பாருங்க ஏழு குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்க, இயந்திரவியல் தொழில்நுட்பம் பண்ண கட்டிட நிர்மாணம் கொண்ட இரு பாடநிலையம் பயிலும் பதினொன்று எண்ணிக்கையானது. இப்ப இவங்களோட எண்ணிக்கை தான் என்ன, இயந்திரவியல் தொழில்நுட்பம் கைத்திறங்களை பயில்றாக்களை விட ஏழு குறைவு. அப்ப இவங்களை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், அதாவது பை பி என்று எடுத்துக்கிறோம். இவங்க ஏழு குறைவா இருக்கும் இவங்களை விட. அப்ப இவங்க நம்ம பை என்று எடுத்த முடியும் சொன்னா இவங்க பை மைனஸ் ஏழு எப்படி எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது இந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் பாருங்க, இந்த நான்கு பாடநெறிகளும் பயிலும் பயிலுனர்களுள், அப்ப நாலு பாடநெறியான இருக்கு பயிலும் பயிலுனர்கள், எந்த ஒரு பயிலுனரை கருதும் போதும் அவர் எப்போதும் நான்கு பாடநெறிகள். இப்ப நாலு பாடநெறியை பயிருவாங்களா, எப்போதும் பயிலும் ஒருவராக இருப்பாராம், அல்லது இரு பாடநெறிகளை மட்டும் பயிலும் ஒருவராக இருப்பாராம். அப்ப நாலு அல்லது ரெண்டு பாடம் எடுப்பாங்க, மூணு பாடம் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. பாருங்க இதை வச்சுதான் நம்ம படம் போட போறோம், இந்த கேள்விக்கு படம் போட்டா தான் செய்யலாம். பாருங்க இப்ப நாலு பாடம் எடுக்கிறார்கள் இருப்பாங்களா, அல்லது ரெண்டு பாடம் எடுக்கிறார்களா இருப்பாங்களா. அப்ப மூணு பாடம் எடுக்கிற யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இவங்களே இவங்க மேலதிகமா என்ன விஷயமா, இந்த நான்கு பாடங்களையும் பயிலாத எஞ்சிய பயிலுனர்கள் பலன்ச நாட்கள் இருப்பாங்கன்னு நாளையும் எடுக்காம அவங்க நிறுவனத்தில் வேற பாட நிறைய எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி இப்ப படம் வந்து இப்படிதான் போடும், இப்ப நிறைய பேர் இந்த படம் போட தெரியாம இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா இப்ப நாலு தொடைகள் வந்து இடைவெட்டுது என்று சொன்னா இப்படித்தான் படம் வரணும். எனக்கு வேற வகையில நீங்க படம் கீரையில அது இந்த படத்தை சரியா போட்டுட்டீங்கன்னு சொன்னா குயிக் ஆன்சருக்குள்ள வந்துடுவீங்க. அப்ப இப்படித்தான் வரும், இப்ப நாலு தொடைகள் வந்து இடைவெட்டுது அந்த இடத்துல. இதே ஹைத்திரங்கலை எலெக்ட்ரன் போட்டிருக்கேன், இயந்திரவியல் தொழில்நுட்பம் எம்மெண்ட் போட்டிருக்கேன், இது கட்டிட நிர்மாண தொழில்நுட்பம் பி என்று போட்டிருக்கேன், இது கணினி தொழில்நுட்பம் சி என்று போட்டிருக்கேன். சரி இத பாருங்க, பேசி இதுல தந்தவங்க பொயின் சொல்ல நம்ம நோட் பண்ணிக்கொள்ளணும். பாருங்க 87 எது 87 இந்த கைத்திரங்கலை 87 நோட் பண்ணிட்டு. அடுத்தது வந்து பாருங்க பி பில்டிங் சம்பந்தமானது 48. அடுத்து வந்து பாருங்க எம் இந்த மெக்கானிக்கல் எந்திரவியல் சம்பந்தமானது 63 நோட் பண்ணியாச்சா. அடுத்தது வந்து பாருங்க சி 98. அப்ப இது வந்து 98 நான் இந்த இடத்துல நோட் பண்ணல, உங்களுக்கு நோட் பண்ணும் போது குழப்பத்தையே ஏற்படுத்தலாம். சில வேலை 98 போய் இப்படி போட்டு காட்டலாம், பிரச்சனை இல்லை. இவங்க 98 ஓகே. சரி இப்ப வந்து பாருங்க நான் 50 என்று போட்டிருக்கேன். 50 என்ன விஷயம், 50 பாருங்க சிக்கும் எச்சிக்கும் இவங்க ரெண்டும் மட்டும் பாராக்கள், இந்த சியும் எச்சும் மட்டும் பார பிரிவு தான் இந்த 50. அடுத்து வந்து பாருங்க சியும் எம்மும் பார பிரிவு மட்டும் 25 பாருங்க. சீம் எம்மும் பாரது இவங்க மட்டும்தான் பாருங்க, இந்த பிரதேசத்துல நல்லா பார்த்து கொடுங்க, இவங்க ரெண்டும் பேரும் மட்டும்தான் இடைவெட்டுறாங்க 25. அடுத்தது சியும் பியும் பார பிரிவு, சியும் பியும் மட்டும் இடைவெட்டுற பிரிவு பாருங்க 18. பாருங்க இவங்க மட்டும்தான் இந்த பிரதேசத்துக்குள்ள வராங்க 18 இந்த சியும் பியும். அடுத்தது இந்த தொடர்பை நம்ம அப்ளை பண்ணணும், அதாவது எம் பி பாருங்க எம் இந்த இருக்கு பி இந்த இருக்கு, இந்த எம்ஏக்கும் பிக்கும் இடையில அப்ளை பண்ணணும். இவங்க பை மைன இவங்க வை என்று எடுத்த மாட்டா, எம்மும் எச்சும் இடையில வை என்று சொன்ன எடுத்த மாட்டா. இந்த பிரதேசம் நல்லா பாருங்க, இந்த பிரதேசம் அது இந்த பிரதேசம்னா அது இவங்க வை என்று எடுத்த மாட்டி சொன்னா இவங்க வை மைனஸ் ஏழு இந்த பிரதேசம். பாருங்க இந்த பிரதேசம்னா அது வை மைனஸ் ஏழு ஓகே. இந்த படம் எல்லாம் தெளிவா போட்டுட்டீங்கன்னு சொன்னா குயிக் ஆன்சருக்கு போயிடலாம். இப்ப வந்து பாருங்க நான்கு பாடநெறிகளும் பயிலும் மாணவர்கள் கேட்கிறாங்க, யாராச்சும் நாலு அல்லது ரெண்டு பாடநெறியா எடுப்பாங்க. இப்ப நாலு பாடநெறி பயில்றாக்கள் எண்ணிக்கை கேட்கிறபடியால இந்த மிடில் பகுதி நடுப்பகுதி மட்டும்தான் இந்த நாலு பாடநெறியும் பயில்றாக்கள் இருப்பாங்க. இந்த நடுவுல இந்த நடுப்பகுதி இந்த நடுப்பகுதியை தான் கேட்கிறாங்க. இப்ப நடுப்பகுதி எப்படி நம்ம ஆண்டது பாருங்க, சின்ன விஷயம் இதுல எழுதி விளையாடாதீங்க, சொல்லிட்டேன் இந்த எழுதி விளையாடாதீங்க இதுல. சரி வந்து பாருங்க இந்த நாலு பகுதி, இந்த நாலு பகுதியும் இருக்கிறவங்கள பாருங்க, இப்ப 98 இருக்கு, இது டோட்டல் வந்து 98 இரு பாருங்க, இப்ப டோட்டல் வந்து 98 அப்ப இதுல நம்ம காணலாம் என்ன சொன்னா இது மூணு மூணு பிரிவு, அதாவது மூணு பாடங்கள் இருக்கிறார்கள் இல்ல, ரெண்டு பாடம் அல்ல நாலு பாடம். இதுல இருந்து நம்ம இலகுவா காணலாம் பாருங்க எப்படி காண்டது, 98 சமன் என்ன 50 + 25 + 18 இதெல்லாம் கூட்டிட்டேன், இதெல்லாம் கூட்டிட்டேன். அதே நடுப்பகுதியில வாராக்களையும் கூட்டணும், அவ்வளவுதான். வேறாக்கள் நம்ம கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை.
நடுப்பதில வாழ்வு 4 அதாவது 4 குறைக்கும் பொருத்தமானதா எஃப் ஒன் போட்டிருக்கேன். எஃப் செவன் பாருங்க, இது வந்து கழிச்சு விடுறது 5 பாருங்க, பாருங்க 5 சின்ன விஷயம். அப்ப ஆன்சர் என்ன? இந்த 5 என்று சொல்லுது ஆன்சர். அடுத்த கல்வி பாருங்க, கட்டிட நிர்மாண தொழில்நுட்பம். அப்ப நம்ம இது 5 போட்டுருக்கோம். சரி, கட்டிட நிர்மாண தொழில்நுட்பம் மற்றும் இயந்திரவியல் தொழில்நுட்பம் போன்ற இரு பாடநெறிகளை மட்டும் பயிலும் பயிலுநர்கள் எண்ணிக்கை பாருங்க. இப்ப கட்டிட நிர்மாண தொழில்நுட்பம் என்று சொல்றது வந்து இந்த பி, இயந்திரவியல் தொழில்நுட்பம் என்று சொல்றது இந்த எம். இந்த இரண்டு பாடங்களை பாடநெறிகளை மட்டும் பயில்றாக்கள். அதாவது யாரு? இந்த வை மைனஸ் ஏழை கேட்கிறாங்க. இந்த வை மைனஸ் ஏழு எத்தனை பேர் கேட்கிறாங்க? இந்த வை மைனஸ் ஏழை தான் கேட்கிறாங்க பாருங்க. இவங்களை தான் கேட்கிறாங்க எத்தனை பேர் சொல்லி பாருங்க. இவங்களை காணணும், எப்படி காணணும் இவங்களை பாருங்க. இந்த டோட்டல் தான் காண்றேன், இந்த டோட்டல் 63 தானே, எந்திரவியல் தொழில்நுட்பம் 63. 63 சமன் என்ன? நடுவில் இருக்கிற 5 மற்ற இந்த 25, இந்த 5 போட்டுட்டேன், அடுத்த இந்த 25 போட்டுட்டேன், அடுத்த இந்த வையையும் கூட்டணும், இந்த வை மனுஷையும் கூட்டணும், கூட்டிட்டு கூட்டி வரது 63. அப்ப இதுல இந்த பாருங்க, 10 by 40 y 20. இப்போ y 20 என்று சொன்னா நீங்க 20 ஆன்சரும் இருக்கு. இங்க y 20 நோட்டு 20 ஆன்சர் பண்றாக்களும் இருக்காங்க. கவனம், வை மைனஸ் 7 தான் நமக்கு தேவை. இந்த வை மைனஸ் 7 தான் தேவை. இப்போ வை மைனஸ் 7 20 போன 13 ஆன்சர் வந்து 13. அடுத்தது வந்து பாருங்க, இயந்திரவியல் தொழில்நுட்பம் உட்பட இரு பாடநெறிகளை மட்டும் பயிலும் பயிலுனர்கள் எண்ணிக்கை. இயந்திரவியல் தொழில்நுட்பம் இந்த அருகியம், இது உட்பட ரெண்டு பாடநெறிகள். இயந்திரவியல் தொழில்நுட்பம் வரக்கூடிய மாதிரி இன்னும் ஒரு பாடம் இருக்கணும் பாருங்க. இந்த வை வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு பாருங்க. இந்த வை வரலாம், ரெண்டு பாடம் இது இயந்திரவியல் தொழில்நுட்பத்தோட சேர்த்து இந்த கைத்திறங்கலைகள். அப்ப வை வரலாம், அடுத்து வந்து 25 வரலாம், அதாவது கம்ப்யூட்டரும் இயந்திரவியல் தொழில்நுட்பம். இந்த வை மைனஸ் 7 வரும், அதாவது பில்டிங் டெக்னாலஜியும் இந்த கைத்திறங்க இயந்திரவியல் தொழில்நுட்பம். அப்ப இந்த மூணையும் நம்ம கூட்டி ஆன்சர் பண்ணணும். இந்த மூணு தான் வரணும், ரெண்டு பாடங்கள் இயந்திரவியல் தொழில்நுட்பம் உள்ளடங்களாக இன்னொரு பாடம் வரும். அப்படித்தான் பார்க்கணும் பாருங்க. இந்த மூணையும் கூட்டுவோம், 20 13 நீங்கள் 25. அப்ப 58 ஆன்சர் ஆன்சர் 58. அடுத்தது, கைத்திறங்கலைகள் பாடநெறியை பயிலும் பயிலுநர்களுள் இருக்கும் கட்டிட நிர்மாண தொழில்நுட்ப பாடநெறியை பயிலாத பயிலுநர்கள் எண்ணிக்கை. இப்ப கைத்திறங்கலையில பயில்ற பாடநெறிகள் வந்து நேச் இவங்க தான். இவங்களுக்குள்ள கட்டிட நிர்மாண பாடநெறிய பயிலாதாக்கள். இப்ப கட்டிட நிர்மாணத்தை பயில்றாக்கள் யாரு பாருங்க. இந்த பி, இந்த பி என்ற சேர்க்கல பாக்கணும் நீங்க. இந்த பி என்ற சேர்க்கல பாக்கணும், இவங்களை ரிமூவ் பண்ணணும். இதுல இருந்து இவங்களை ரிமூவ் பண்ணணும், ரிமூவ் பண்ணி வாராக்கள் பேலன்ஸ் வாராக்கள் பாருங்க. இந்த 20 இருக்காங்க, இந்த 50 பேர் இருக்காங்க, உங்க ரெண்டு பேர் தான் வருவாங்க. அப்ப 70 வரும். நான் இப்ப மேலதிய விஷயங்களா சில விஷயங்கள் எடுத்திருக்கேன். இதுல என்னன்னு சொன்னா, இந்த பகுதி நம்ம காணலையே பாருங்க, இந்த பகுதியை நம்ம காணல, இந்த பகுதி நம்ம காணல, அடுத்த கழுவி தேவைப்படும். அதை நான் அடுத்த இந்த இடத்துல கண்டிருக்கேன். இப்ப டோட்டலா 48 பாருங்க, டோட்டலா 48 பாருங்க, 48 சமன் 18, இந்த 18, அடுத்தது 5, இந்த 5, அடுத்தது இந்த 13 பாருங்க, 13 பிளஸ் இந்த பகுதியை நான் எக்ஸன் எடுத்துக்கேன். அப்ப எக்ஸாம் என்ன? 12. இந்த பகுதியை நான் கண்டிருக்கேன், 12 சொல்லி இது கண்டு வச்சிருக்கேன். நம்ம அடுத்த கழி தேவைப்படும். இதுக்கு ஆன்சர் வந்து என்ன? இதுக்கு 70 தான் இதுக்கு ஆன்சர். சரி, இப்ப 12 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த நிறுவனத்தில் உள்ள வேறு பாடநெறியை பயிலும் பயிலுநர்கள் எண்ணிக்கை எவ்வளவு கேட்கிறாங்க. இந்த இடத்துலதான் எல்லா தரவும் நமக்கு தேவை. இப்ப வேறு பாடநெறி என்று சொன்னா நமக்கு டோட்டல் தெரியும், 150. இப்ப 150 இருந்து மற்ற எல்லாத்த நம்ம கழிக்கணும். ஒவ்வொன்றொன்னா கூட்டி கழிச்சிட்டு இருக்கிறதுக்கு டைம் போகும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு கழிக்கிறதுக்கு பாருங்க. இந்த சர்க்கிளை நம்ம ஃபுல்லா அடுக்கலாம் பாருங்க. இந்த சர்க்கிளை நம்ம ஃபுல்லா அடுக்கலாம். இந்த சர்க்கிள் நமக்கு தெரியும் தானே, 98. இந்த சர்க்கிள் அப்படியே ஃபுல்லா அடுங்க நீங்க, 98 நான் போட்டுட்டு 150 தான் கழிக்கணும். அடுத்து இந்த ஒவ்வொரு பகுதியும் எடுக்கிறேன், இந்த 20, இந்த 12, இந்த 13 இவ்வளோத்தையும் எடுக்கிறேன் பாருங்க. இவ்வளோத்தையும் கூட்டுற கூட்டி 150 இருந்து கழிச்சுட்டு முடிச்சோம்னா சரி. அப்ப 7 பேர் வரும் ஆன்சர். அது வேற பாடநெறி, இந்த 4 பாடநெறி இல்லாம வேற பாடநெறி எடுக்கிறாங்க. சரி ஓகே, 7 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே சரி,
இந்த கேள்வி நம்ம பார்த்திருக்கோம். இந்த கேள்வியில யாருக்கும் இந்த விளங்காம இருந்தீங்கன்னு சொன்னா சொல்லுங்க. இந்த கேள்வியில என்ன பிரச்சனை, என்ன விளங்கலன்னு சொல்லி சொல்லுங்க. பதிமூணு, ஒரு ஆள் பதிமூணாவது கேள்வி சொல்லியிருக்காரு. சரி பாப்பீங்க, பதிமூணாவது கேள்வி என்னன்னு சொல்லி. சரி, இதுதான் பதிமூணாவது கேள்வி. என்ன கேள்வி இது பாருங்க. இயந்திரவியல் தொழில்நுட்பம் உட்பட என்னன்னு, இயந்திரவியல் தொழில்நுட்பம் பெறணும், அதை சேர்த்து அதோட சேர்த்து இரு பாடநெறி. இது உட்பட இரு பாடநெறி என்று சொன்ன என்ன, இயந்திரவியல் தொழில்நுட்பம் இதோட பிளஸ் இன்னொரு பாடம் பெறணும், இதோட பிளஸ் அதர் அதர் சப்ஜெக்ட் இன்னொரு பாடம் கொண்டு வரணும், அதைத்தான் கேட்கிறாங்க. அப்படி ரெண்டு பாடம் பாடம் மாதிரி இருக்கிற பாடநெறிகள் பயில்றாக்களை கேட்கிறாங்க. இயந்திரவியல் தொழில்நுட்பம் எம்ன்று நமக்கு தெரியும், இதோட சேர்த்து ரெண்டு பாடம், இதோட சேர்த்து இன்னொரு பாடம் இருக்கிறாக்கள் பார்க்கணும். இந்த 25 பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் இடைபெற்றாங்க. இந்த சி, இந்த கம்ப்யூட்டரும் இந்த மெக்கானிக்கல் ரெண்டுக்கும் இடைபெற்றாங்க பாருங்க. இந்த 25 பாருங்க, இவங்க ரெண்டு பாடத்துக்குரியாக இவங்களோட, அதாவது எம் உள்ளடங்களாக. அடுத்த இந்த வைய பாருங்க, இவங்களும் இந்த எம் உள்ளடங்களாக எச்சோட இடைபெற்றாங்க, ஐத்திரங்களையோட இடைபெற்றாங்க. அதே போல இந்த வை மைனஸ் 7 என்று சொல்றது பாருங்க, இந்த எம் உள்ளடங்களாக இந்த பியோட இடைபெற்றாங்க. அப்ப இந்த மூணையும் நம்ம கூட்டி ஆன்சர் பண்ண முடியாது. சரி, இப்ப நடுவுல இருக்கிற இந்த அஞ்சல் அடுக்க கூடாது. என்ன சொன்னா, இது நாளுக்கும் பொதுவாருக்கு. அவங்க கேட்கிற என்ன, இயந்திரவியல் தொழில்நுட்பத்தோட சேர்த்து இன்னொரு பாடம், உட்பட இரு பாடம் இருக்குன்னு சொன்னா இதோட சேர்த்து இன்னொரு பாடம் தான் வரணும். அப்ப அந்த ஒரு பாடம், அப்ப இது மூணையும் நம்ம கூட்டி கொடுக்கணும் ஆன்சர். பாருங்க, மூணு நம்ம கூட்டணும் சொன்னா தெரியும் தானே, வை வை மைனஸ் 7 25 பாருங்க, 20 13 25 இப்ப 58 தான் ஆன்சர். தொடை தொடர்புகளை வைத்து வரைபடம் வரையும் முறை ஏதும் இருக்குதான்னு கேக்குறீங்க. ஓம் ஓம், வரைபடம் வரைகிற முறை என்று இல்ல. உதாரணத்துக்கு இப்ப 4 தொடை இடைவெட்டணும் சொன்னா அப்படித்தங்க கீறணும். நீங்க இப்ப 3 தொடைகள் இடைவெட்டு தண்டு வைங்களே, 3 தொடைக்கு நீங்க எல்லாருக்கும் தெரியும், உங்களை எல்லாருக்கும் சிம்பிளா கீறுவீங்க. இதுதான் 3 தொடையை இடைவெட்டுறது. இப்ப 2 தொடையில இடைவெட்டுற கேட்க மாட்டாங்க, அது ஸ்காலர்ஷிப் லெவலுக்கு கேக்குறதான். இது 2 தொடைகள் இடைவெட்டுறதான் ஸ்காலர்ஷிப் லெவலுக்கு கேக்குறது. இது எல்லாம் கேட்க மாட்டாங்க, இது கேட்க மாட்டாங்க, இது கேட்பாங்க. 3 தொடை வரும், இது 4 தொடை வந்துருக்கு. இது எப்படி 4 தொடை, 4 தொடையும் இடைவெட்டணும் சொன்னா 4வது வட்டம் வந்து நடுவுல வரணும். வேற ஆப்ஷன் இல்ல அதுக்கு. வேற நீங்க சும்மா ட்ரோ பண்ணி பாருங்க, 4 தொடை இடைவெட்டுற மாதிரி வராது, ஆப்ஷன் வராது. பாருங்க, ஆப்ஷன் இப்படி எல்லாம் வருந்தான், ஆனா நமக்கு பொருத்தமாக வரணுமே. இப்படியும் வருந்தான், ஆனா நமக்கு பொருத்தமாக வரணும். ஒரு ஒரு சர்க்கிள் எடுத்துக்கணும்னு சொன்னா, ஏதாச்சும் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கணும்னு சொன்னா மூணுடையும் தனிப்பட்ட ரீதியில் இடைபெற்ற மாதிரி வரணும். இந்த சைக்கிள் மூணுடையும் தனிப்பட்ட ரீதியில் இடைபெற்ற மாதிரி வராது, ரெண்டோட வரலாம், 4 வரும். இப்போ அப்படியான சந்தர்ப்பத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம இப்படித்தான் படம் போறோம். இதுக்கு படம் போறதுக்குன்னு தனியா மெதட்டன் இல்லை, நம்ம கொஞ்சம் இதை கொஞ்சம் ஜோதிச்சோம்னு சொன்னா. சரி, இப்ப 3க்கும் இடைவெட்டு, இப்ப 3 இடைவெட்டோட சம்பந்தப்படுதுன்னு சொல்ல பாடியால நடுவுலதான் ஒரு சைக்கிள் வரணும், அப்படித்தான் யோசிக்கணும் நம்ம. இதே 2 இடைவெட்டு சம்பந்தப்படுதுன்னு சொன்னா நம்ம இப்படி போடலாம், பிரச்சனை இல்லை. 3 இடைவெட்டோட சம்பந்தப்படுற படியால நம்ம படம் இப்படித்தான் போறோம். ஓகே, சரி, விளங்கிருக்குமா நினைக்கிறேன். ஒரு ஆள் வந்து 12வது கட்டியா, 12வது கட்டிக்காரு பாப்போம். 12 ஒன்று 15 ஒன்று கட்டிக்காங்க. 12வது கல்வி என்னன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, 12வது கல்வி வந்து என்ன கேட்கிறாங்க, கட்டிட நிர்மாண தொழில்நுட்பம் மற்றும் இயந்திரவியல் தொழில்நுட்பம். பாருங்க, இது இயந்திரவியல் தொழில்நுட்பம், இது கட்டிட நிர்மாண தொழில்நுட்பம். பாருங்க, போன்ற இரு பாடநெறிகளை மட்டும், இரு பாடநெறிகளை மட்டும் என்று கேட்கறதால இந்த வை மைனஸ் 7 வரும். இதே வேளையில இந்த கேள்வியை மாத்தி கேட்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த மட்டுமை தூக்கிட்டாங்கன்னு சொன்னா, மட்டும் இல்லைன்னு வைங்களே, இரு பாடநெறிகளை பயிலும் மாணவர்கள் எண்ணிக்கை என்று கேட்டாங்கன்னு சொன்னா, இந்த வை மைனஸ் 7ஓட 5 நீங்க கூட்டணும். அப்ப ஆன்சர் டிஃப்ரெண்டா வரும், வை மைனஸ் 7 பிளஸ் 5 என்று வரும். இதுக்கு ஆன்சர் அப்படி கேட்டாங்கன்னு சொன்னா, மட்டும் பயன்படுத்தின படியால இதை மட்டும் தான் நீங்க கொடுக்கணும், 5-7 அதான் கொடுக்கணும் நீங்க ஆன்சர். சரி, இன்னொரு ஆள் 14வது கேட்டிருக்காங்க. 14வது கல்விய பாருங்க, என்ன விஷயம் சொன்னா, நான் இது மேலே விஷயமா கண்டது, நீங்க இதை பத்தி யோசிக்க தேவையில்ல. இதுல பாருங்க, கைத்திறன் கலைகள் பாடநெறி பயிலும் பயிலுநர்கள் இருக்கும்,
கட்டய நிர்மாண தொழில்நுட்ப பாடலை பயிலாத பயிலினர் இன்னைக்கு கைத்திறங்காளிகள் என்ன ஹெச், கட்டிடம் என்ன பி, நெச்சுக்குள்ள பி வரக்கூடாது, வராம மிச்சப்படுறாக்களை கேட்கிறாங்க. எச்சுக்குள்ள பீராக்கள் வரக்கூடாது சொன்னா, இந்த அஞ்சு வந்து பொது வரிக்குத்தானே, இவங்களும் பி குறியாக்கலாம், அப்ப இவங்க வரக்கூடாது. இந்த பதினெட்டு ஆல்ரெடி பீக்குள்ளதான் இருக்கு, இந்த பதிமூணும் பீக்குள்ளதான் இது வருது, பி எம்மோட சம்பந்தப்படுது. இந்த இவ்வளவு வரக்கூடாது, பேலன்ஸ் ஆயிருக்கிற இந்த சேர்க்கல தான் கேட்கிறாங்க. அதாவது இந்த சேர்க்கல் எப்படின்னு சொன்னா, அதாவது பி சம்பந்தப்படக்கூடாது. அதாவது என்ன, கட்டிட நிர்மாணத்துல இருக்கிறாங்கள் வரக்கூடாது. எதுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னா, இந்த கைத்திறங்கலை கலைகள் பாடங்களுக்குள்ள வரக்கூடாது. அப்ப அது பெறாம இருக்கிற இந்த மிச்ச பேரை தான் கேக்குறாங்க. அப்ப இந்த சைக்கிள் தான் வரும், நான் பாருங்க இந்த சைக்கிள் தான் வரும் பாருங்க பாருங்க. இவங்களுக்கு உரியாக்கள் வருவாங்க, இதெல்லாம் நம்பரும் வரும், ஐம்பதும் வரும். என்ன சொன்னா, பியோட சம்பந்தப்படல தானே, இந்த ஐம்பது, இந்த ஐம்பது வரும், இந்த இருபது வரும், இவங்க ரெண்டு பேரும் தான் வருவாங்க. இப்ப டோட்டல் என்ன, எழுபது நான் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். சரி, நான் அடுத்த கல்விக்குள்ள மூவ் ஆகிறேன். இதுல அந்த அளவுக்கு குழந்தை கொள்ற விஷயம் இல்ல, படம் போட தெரிஞ்ச நீங்க கல்வி கான்செப்ட் பண்ணலாம். இதுவரைக்கும் பிட்டிக்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன் பெட்டிக்கொள்ள இருக்கு, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க.